ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயனஜ்வா கிச்சன். நம்ம எல்லாருமே இப்போ கொரோனா வைரஸ்னால வீட்டுக்குள்ளேயே தான் நம்ம குட்டீஸ் கூட இருக்கோம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர யாருமே வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் செஞ்சு கொடுக்கலாம். இது ஃபுல்லாகவே டேட்ஸை வச்சு பண்ணுற ஒரு மில்க் ஷேக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. டேட்ஸ் மில்க் ஷேக் எப்படி பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போவே ரயனஜ்வா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டேட்ஸ் தான் நம்ம வந்து அதிகமாக உடம்புல சேர்த்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கிடைக்கும். இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரை அதிகமாக வந்து டேட்ஸ் வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும், கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை காத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன், எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க. டேட்ஸ் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாகவே டேட்ஸ் தான் அதிகமாக தேவைப்படும். நான் அஜ்வா பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6லேருந்து 7 பழம் வரை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஊறி சாஃப்டாக வரணும். பொதுவாகவே அஜ்வா பழம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதனால தான் நார்மல் பழமாக இருந்தாலும் கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க, அப்புறமா வந்து ஊற வைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சீட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். கொஞ்சம் சாஃப்டான பழமாக இருந்தால் ஒரு 10-15 minutes ஊறினா போதும். கொஞ்சம் ரஃப்பான பழம்னால ஒரு 1/2 hour நல்லா ஊறினா தான் நமக்கு சாஃப்டாக அதை அரைச்சி மில்க் ஷேக்கில் எடுத்துக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ ஒரு மூடி போட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அடுத்து 250 ml வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன். சப்ஜா சீட்ஸ் வந்து நான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேங்க, அது மேலே வந்து டெக்கரேஷனுக்கு போட்டுக்கலாம். சப்ஜா சீட்ஸ் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. தேன் வந்து நமக்கு இனிப்புக்கு ஏற்றாப்புல ஒரு 2 tablespoons வர போட்டுக்கலாம். 5 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரை மணி நேரம் வந்து டேட்ஸை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே அந்த டேட்ஸு நல்லாவே அமுங்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த சீட்ஸை ஃபுல்லாக ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டால் நல்லது. சீட்லெஸ் டேட்ஸாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அஜ்வா பழம்னால நான் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்ல, அதனால் நான் அஜ்வா பழத்தில் தான் மில்க் ஷேக் பண்ண போகிறேன். இப்போ சீட்ஸை ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா ஃப்ரூட்ஸ்லேருந்தும். இந்த மாதிரி டைமில் அதிகமாக டேட்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கணும். நம்ம குட்டீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேட்ஸ் தான் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. இப்படி நம்ம மில்க் ஷேக்கில் வந்து ஒரு 5 டேட்ஸ் 6 டேட்ஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்க வந்து அந்த மில்க் ஷேக்கை நல்லாவே விரும்பி குடிச்சிருவாங்க. இப்போ நான் ஜூஸரில் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த நம்ம டேட்ஸை வந்து ஊற வச்சு சீட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்ல, அந்த தண்ணியோட அந்த டேட்ஸையும் ஜூஸரில் ஊற்றிட்டு நம்ம பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு வேணும்னா நம்ம ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு நைஸாக வேணும்னா ஊற வைங்க, ஒன்றுண்டாக வேணும்னா வந்து ஊற வைக்க தேவையில்லை. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம மில்க் ஷேக்கு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேட்ஸையும் அந்த பாதாம் முந்திரி மூணையும் மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு மில்கை ஊற்றி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம குட்டீஸ்லேருந்து நம்ம பெரியவங்க எல்லாருமே பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா வந்து வெளியே போனாலே வந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை வந்து குடும்பத்தோட ஒன்றா வீட்டுக்குள்ளே இருக்கமோ அந்த அப்போ தான் நமக்கு ரொம்பவே சேஃப். வெளியே ரொம்ப போகாதீங்க. நம்ம குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ டேட்ஸு அந்த நட்ஸ் ரெண்டுமே நல்லா அரைச்சாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்க 250 ml பால் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி டைமில் எப்போவுமே நம்ம வந்து நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர கூலிங்காக எதையுமே சாப்பிடாதீங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி வந்து வெது வெதுப்பாக குடிச்சிக்கிட்டே இருங்க. ஹாட் வாட்டரில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் லெமன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் போட்டு குடிக்கலாம். அதுதான் வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இஞ்சி டீ அந்த மாதிரிலாம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லது. ஒயிட் சுகரை நம்ம ரொம்பவே அவாய்ட் பண்ணணும், ஏன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அது முக்கால்வாசி குறைச்சிருமா. நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ ஒரு 2 tablespoons அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா நாட்டு சக்கரை அதிகமாகவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேட்ஸில் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கும், அதனால 2 spoons அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன், இல்லைன்னா 1 tablespoon அளவு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து உங்கள் டேட்ஸ் வந்து அதிகமாக இனிப்பாக இருந்துச்சுன்னா சுகரோ இல்லை தேனோ எதுவுமே சேர்த்துக்க தேவையில்ல, டேட்ஸில் உள்ள ஸ்வீட்னஸ்ஸே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும்.
நல்லா வந்து நைஸாக மில்க் ஷேக்கை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். டேட்ஸ் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவுமே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீராக சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணியை சேர்த்துக்க வேணாம். தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு அதை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட ஹெல்த்தியான மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். டேட்ஸ் மில்க் ஷேக் வந்து இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், நல்லாவே அரைச்சிருக்கு. இந்த உள்ள அந்த வடிகட்டி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் டேட்ஸ் மில்க் ஷேக்கை ஊற்றி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன், அதில் வந்து நம்மளுக்கு அந்த ஜூஸை வந்து இப்போ ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம அரைச்ச அந்த டேட்ஸ் மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா அந்த பாதாம் பருப்பு முந்திரி எல்லாமே ஒன்றெண்டாக சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானது. டேட்ஸ் மில்க் ஷேக்கோட நம்ம வந்து இப்போ சப்ஜா சீட்ஸை சேர்த்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து உங்களுக்கு சளி பிடிக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸ்லாம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். வெயில் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட டேட்ஸ் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 21 நாட்களுக்கு தடை போட்டிருக்காங்க, அதனால் எல்லாருமே வீட்டிலேயே இருங்க. நம்ம குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர சேஃபாக இருங்க, வெளியில் வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சளவு சுடுதண்ணீராக ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வர குடிச்சிக்கிட்டே இருங்க. லெமன் ஜூஸை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு லெமன் ஜூஸை போட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். டீலெலாம் இஞ்சி போட்டு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து மிளகு, இஞ்சி, சுக்கு இந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து அந்த வைரஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாகவே கூட்டிக்க நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்டு எல்லாருமே பாதுகாப்பாக சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டேட்ஸ் மில்க் ஷேக்கை எல்லாரும் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிக்கணும். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக்கை எல்லாரும் டெய்லி அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது டேட்ஸ் மில்க் ஷேக் அதிகமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்பவே நல்லது. இந்த டேட்ஸ் மில்க் ஷேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ரயான் அஜ்வா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே பெல் ஐக்கான இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை மறந்துடாமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கே இப்போவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்து இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். இந்த மாதிரி டைமில் இப்படி மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.